பார்ட் ஒன் வீடியோ பார்க்கவில்லை என்றால் பார்ட் ஒன் வீடியோ போய் பார்த்துட்டு வரவும். இல்லாட்டி இந்த வீடியோ பார்ட் டூ சுத்தமாக புரியாது. ஆல் த பெஸ்ட். ஓகே மேம், நான் கிளாஸில் இருக்கேன். ஓ ஹாய் டீச்சர், என்னடா இந்த மேம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் அந்த நாள். நாங்கள் லிட்ரலி 1 இயராக வெயிட் பண்ணிட்டு கடைசியில் அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் சொல்கிறீங்க. ஆ, பாட்டி செத்துட்டாங்க, ஆயா செத்துட்டாங்க, கரண்ட் இல்லை, காசு இல்லை, புக் இல்லை, நோட் இல்லை, மேம் சரியில்லை, ஸ்கூலில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இன்டர்நெட் இல்லை, உடம்பு சரியில்லை, ஃபீவர், படிக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை எக்ஸ்கியூசஸ். நாங்கள் என்னைக்காச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கோமா பாடம் நடத்தாமல் இருக்கிறதுக்கு? உடம்பு சரியில்லைனா கூட வந்து பாடம் நடத்துகிறோம். பட் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா? இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்குறோம். எதுக்கு? இந்த ஒரு நாளுக்காக. ஃபார் திஸ் டே அண்ட் ஃபைனலி த டே வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சின்ஸ் த லாஸ்ட் 1 இயர். த டே வி கேன் ஆக்சுவலி கம்ப்ளைன் இஸ் ஹியர். PTM, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். டுடே இஸ் த டே யூ ஆர் கோன் டு சஃபர் அண்ட் வீல் பி ஹாப்பி. ஃபைனலி இந்த நாள் வந்திருக்கு. பார்ப்போம், எல்லார் பேரண்ட்ஸும் தானே வரப்போறீங்க. நிறைய வச்சிருக்கேன் நான் கம்ப்ளைண்ட்ஸ். லெட்ஸ் கோ. Actually, he is doing very well in other subjects like PT and the co-curricular activities. Like he is fine, but studies total zero. Sarvesh, my pair mentioned him, darling. All of them are called Sarvesh. Sarvesh. You see, I am not alone. I am coming. Pass on the podium to get a shower tomorrow. You just have to take a little care about your son. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பண்ண எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரியும். கஷ்டமா நான் அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கல? ஒரு ரப்பர் வாங்குமா? நான் 4 ரப்பர் வாங்கி கொடுப்பேன் இவனுக்கு. எப்பவுமே காசு எல்லாம் வீட்டுல இருந்தாலும் நான் ஒவ்வொரு காயிலும் சேர்த்து வச்சு வச்சு இவனுக்கு நான் எவ்வளவு பண்ண பார்த்துக்கோ. தேங்க்யூ மேம்.
थैंक यू बारे नेक्स्ट गुड मॉर्निंग मैम myself father of nisha good morning ma'am oh nisha so you're nisha's father good morning sir good morning good morning she's just perfect she has all the abilities co-curricular activities arkatum studies arkatum she is just perfect she is just born for it you don't have to worry at all sir you can leave thank you no ma'am I know that my daughter is a brilliant student ma'am but still it's our duty to come visit the teachers sometimes to know what they are actually teaching to have a good conversation with the teachers you know but na paatha actually I saw in the answer sheet that half mark miss a irukku it's not a mistake sir they just don't award full marks in every subject 89 80 out of 80 appdin poda matanga except if it is a max or something like that they'll reduce half marks sir but that's not a mistake you no need to worry thank you no ma'am actually half mark namma vande adu vande namma kandukka koodathu appdi neenga solreenga but look at the competitive world ma'am look at the competitive world half mark arma mark or mark kala vande they are fighting there is a lot of competition I'm preparing my daughter for that actually yeah it's my responsibility to see the small mistake she makes neenga extra care kudu ma'am in the coaching patta they have also joined I've also said to them ma'am in smart class la சேர்த்து விட்டுருக்கேன் இங்கே வந்து கோச்சிங் அனுபவ பார்க்கல மேம் கிவ் ஹர் ஸ்பெஷல் கேர் இந்த ஒன்று ரெண்டு மார்க் வந்து வந்து போகாமல் இருக்கு இஃப் வாட் இன் ஆல் எஃபர்ட் யூ கேன் டேக் கிவ் ஹர் சம் ஸ்பெஷல் கேர் கிவ் ஹர் சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் பார்க்காதீங்க மேம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவளை ப்ரிப்பேர் பண்ணுங்க இட்ஸ் வெரி நெசசரி இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட் நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேர் இஸ் சோ மச் காம்படிஷன் தேர் அவுட் சைட் ஐம் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் எவ்ரி சிங்கிள் டே எப்படி ஆக்குறதா இல்லை வந்து ஐபிஎஸ் ஆக்குறதா இல்லை வந்து டாக்டர் ஆகிறதா இன்ஜினியர் ஆகிறதா ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ மேம் ஐம் நாட் கெட்டிங் அன் ஐடியா ஸோ ஜஸ்ட் கிவ் சம் ஸ்பெஷல் கேர் மேம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃபார் மை டாட்டர் அவங்க வந்து தனியாக நீங்கள் கிளாஸ் எடுங்க மேம் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் யூ நோ ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் கிவ் ஹர் சம் மோர் அட்டென்ஷன் கிவ் ஹர் சம் மோர் ஸ்பெஷல் 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 கோச்சிங் தனியாக மேம் ப்ரைவேட் கிளாஸஸ் ஐ பே யூ எக்ஸ்ட்ரா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் Good morning ma'am. Good morning miss. Sir, Samiye Saramayyappa. Ayyappa, ayyappa. Myself father of Palani. Palani Samiye Saramayyappa. சார் நீங்கள் இப்படி சொல்லி 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 பையன் ஆன்சர் ஷீட்டில் கூட எதுவுமே எழுத மாட்டான் சார் க்வெஸ்சன் கேட்டால் அதுக்கு ஆன்சரை சுவாமியே சரணமையப்பான்னு எழுதி வைக்கிறேன் வாட் எம் ஐ சப்போஸ் டு டூ இட் லிட்ரலி பிரேக்ஸ் ஆர் ஹார்ட் டு கரெக்ட் சச் பேப்பர்ஸ் ஆன்சருக்கு ஆன்சர் தான் சார் எழுதணும் கடவுள் பேர் எழுதி வச்ச மார்க்ஸ் கிடைக்குமா ஏன்டா தம்பி ஏன் அப்படி பண்ணுற நீ மேம் எனக்கு உங்கள் பிரச்சனை நல்லா புரியுது மேம் கொஞ்சம் சாந்தமாக இருங்க மேம் சாந்தமாக இருக்கணுமா மேம் 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 இந்த கோவம் நமக்கு ஆகாது மேம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்படியே நம்ம சாமி கிட்ட கொடுத்துருந்தோம் கடவுளே என்ன பார்த்துக்கோப்பா அதே கொடுத்துருந்தோம் மேம் எல்லாம் அப்படி ஸ்மூத்தாக வந்துடும் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதுங்க இப்போ சுகரு ப்ரெஷரு எல்லாமே ஏறிடும் மேம் உங்களுக்கு நீங்கள் சாந்தமா சாமியே சமந்தி சார் இந்த கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கா மேம் எவ்வளோ அருமையாக ஆன்சர் எழுதியிருக்கா சார் அந்த ஆன்சர் படித்தவொன்னே உங்களுக்கு எப்படி மேம் அவனை கத்தணும்னு தோணுச்சு எவ்வளோ அழகான ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன் மேம் என் பையன் ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸு ஃபிட் ஃபார் நத்திங் இந்த மாதிரி யோ பாபம் இதெல்லாம் சொல்லவே கூடாது மேம் இந்த வார்த்தையில சொல்லாதீங்க மாலை வர போட்டுருக்கான் ஹேண்டில் வித் கேர் மேம் ஹேண்டில் வித் கேர் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் ஹேண்டில் வித் கேர் பண்ணி தான் சார் இப்படி இருக்கிறான் அவன் நாட் ரைட்டிங் எனி குவஸ்டின்ஸ் ஆன்சர் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஏடா கூடமா பதில் எழுதி வச்சா மார்க்ஸ் கிடைக்குமா அதுக்கப்புறம் மார்க் ஒழுங்கா வரலன்னா யூ பீப்பிள் கம் அண்ட் பிளேம் அஸ் டீச்சர்ஸ் மேம் எனக்கு நல்லா புரியுது உங்க 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 கஷ்டங்கள் எனக்கு நல்லா புரியுது மேம் பட் நீங்க கொஞ்சம் சாந்தமா இருங்க ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் சாந்தமாக இருங்க மேம் சாந்தமாக அமைதி அமைதி அமைதியோ அமைதி சாந்தமாக சார் நீங்கள் போயிட்டு கைண்ட்லி சென்ட் ஹிஸ் மாம் சார் ஐ வாண்ட் டு டாக் டு ஹிஸ் மதர் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம் அதாவது சாமியே சரணமையப்பா தேங்க்யூ மேம் Yes, I'm in a meeting right now. I'll call you after 2 minutes, please.
Yeah, thank you. Good morning, ma'am. Good morning, ma'am. You are the mother of Ma'am Kumar. 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 And where is he? Ma'am, he is in the gym. He is busy. Gym, ma'am. Ma'am, does he has any responsibility? Today, parents-teacher meeting is going on. I've told him that he should be available when the meeting is going on. Avan vandha gym ku pona, what is this, ma'am? What is the respect for us people? Ma'am, you don't have an AC inside this room? Ma'am, enna donation kudukumbodhu AC kana kaasu seithu kudukava? This is so bad, ma'am. நீங்க ப்ராப்பராக கவனிக்க மாட்டேங்கிறீங்க மேம். சயின்ஸ் பேப்பரா அப்படின்னு டவுட் வரும். சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு சயின்ஸே மறந்துடும். இஸ் லிட்ரலி ரைட்டிங் ஆல் தி ஆன்சர்ஸ் லைக் தட். மேம், எக்ஸ்கியூஸ் மீ, ஆன்சர் யூஸ்லெஸ்னா க்வெஸ்சன் இஸ் அதை விட யூஸ்லெஸ் மேம். மேம், நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட் இஸ் காமன் சால்ட்? எக்ஸ்பிளைன் அபவுட் காமன் சால்ட் அப்படின்னா, ஹீ இஸ் ரைட்டிங் ஊத்தப்பம், இடியப்பம், இட்லி, தோசான்னு. இதுக்கு நான் எப்படி மேம் ஹாஃப் அ மார்க் கூட அவாய்ட் பண்ண முடியுமா இதுக்கு? சி மேம், சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் உப்பை பற்றி யாராச்சும் கொஸ்டின் கேட்பாங்களா முதல்ல? அண்ட் அவன் லாஜிக்கலி ஆன்சர் பண்ணியிருக்கான். வாட் இஸ் த பிளடி மிஸ்டேக் இன் தட் ஆன்சர்? ஏன் இட்லியில் உப்பு போட மாட்டீங்களா சொல்லுங்க? ஊத்தப்பத்தில் உப்பு போட மாட்டீங்களா இல்லை இடியாப்பத்தில் உப்பு போட மாட்டீங்களா? இது ஸ்கூலோட பாதிக்கு மேலே டொனேஷன் எங்கள் காசு தான். அண்ட் வி ஆர் சூப்பர் ரிச். நாங்கள் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் பிஸி ஷெட்யூல் ஐவ் கம் ஹியர் டு டாக் டு யூ டு சீ வாட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் டு நோ மோர் அபவுட் மை சன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான குவஸ்டினை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. எஸ் மேம், மை மிஸ்டேக், மை மிஸ்டேக். இங்கே ப்ராப்பராக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களா குவஸ்டின்ஸ் எல்லாத்தையும்? ஆன்லைன் கிளாஸ்னு சும்மா ஏதோ இன்டர்நெட்லேருந்து வீடியோஸ் எடுத்து அனுப்புறீங்க, இதை பார்த்து டியூட்டோரியல் மாதிரி கற்றுக்கோங்க. Good morning, ma'am. Good morning. Good morning, ma'am. Good morning, ma'am. Ashokan. அசோக்கனை பற்றி நான் என்ன மேம் சொல்கிறது? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சயின்ஸில் வந்து கண்டக்டர் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டால், அவன் வந்து பஸ் கண்டக்டருக்கான கதை எழுதுகிறான். மேம், நான் ஊருக்கு போனேன், ஊருக்கு போகும்போது பஸ் பார்த்தேன், பஸ்ஸில் வந்து கேர்ள்ஸ் இருந்தாங்க, இப்படி கேவலமாக ஒரு ஸ்டோரி எழுதி வைக்கிறான். மேம், இல்லை நான் என்ன சயின்ஸ் சப்ஜெக்டாக நடத்துகிறேன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. திஸ் இஸ் நாட் இங்கிலீஷ், இங்கிலீஷ்னால் கூட கதை எழுதி வச்ச மார்க்ஸ் உண்டு. சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அவன் இந்த மாதிரி ஊருக்கு கதை உலக்கதை எழுதிட்டு இருந்தான், அவ்வளோ அவார்ட் மார்க்ஸ். மேம், நீங்களே சொல்லுங்க. உங்க கஷ்டம். ஐ மை செல்ஃப் ஐ எம் டீச்சர். நான் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டில் டியூஷன் இருக்கிறேன் மேம், மேக்ஸ் டியூஷன் அதுவும். ஸோ ஐ நோ. தோலை உரிங்க மேம், நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தோலை உரிங்க, சொன்னால் கேட்கலன்னா. நீங்கள் வந்து இப்படி பேச்சில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கவனிக்கவே மாட்டாங்க, இப்படியே தான் இருப்பாங்க. எங்களால் வீட்டில் மேய்க்கவே முடியல மேம். இந்த லாக்டவுன் பூரா நாங்கள் அவஸ்தப்பட்டோம். ஃபைன் டேஸ் ஸ்கூலுக்கு அனுப்புனா திரும்ப உங்ககிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் எப்போ மேம் சந்தோஷமாக இருக்கிறது? தோலை உரிங்க மேம், நாங்கள் வந்து யாருமே வீட்டில் வந்து கேள்வியே கேட்க மாட்டோம். மேடம், இங்கே ஏதாச்சும் ஆச்சுன்னா பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் என்னதான் மேம் சொல்லுவாங்க? நீங்கள் வந்து வீட்டில் போய் அவனை அடிச்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் இப்படி பண்ணாதனால தான் இவங்களாம் இந்த மாதிரி தலை மேலே ஏறி நின்று ஆடிட்டுருக்காங்க. ப்ரெஷர் ரைஸ் ஆகுது மேம். அது நம்ம டீச்சர் மேம், எல்கேஜி யூகேஜி பசங்க நம்ம ஆக்ஸ் இருக்கு, எனக்கு தெரியும் மேம், எனக்கு தெரியும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். யூ ஆர் த ஃபாதர் ஆஃப்? டேய் வாடா. குட் மார்னிங் மேம். சுமேஷ் மேம். சுமேஷ், வாட் இஸ் த கம்ப்ளைண்ட் மேம்? ஃபிட் ஃபார் நத்திங் சார். ஐயா, என்னடா
எதுக்குமே லைக் இல்லைனா எதுக்குமே லைக் இல்லை. ஒரு ட்ரம்ஸ் இல்லை பேண்டில் இருக்கிறனாச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா வீ கேன் புஷ் ஹிம் இன் தாட். ஸ்டடீஸில் இருக்கான்னா அது பண்ணலாம். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையனை நான் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். என்ன மேம் பண்ண சொல்கிறீங்க? அவன் அவன் அம்மா மாதிரி பிறந்துட்டான் மேம். அவளுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கொஞ்சம் பாட்டு டான்ஸு ஆர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மேம். அவளுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரையும் சமைச்சிட்டே இருப்பா. அதே மாதிரி இவனும் பிறந்துட்டான். அவனுக்கு அவளுக்காச்சும் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவனுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்ன மேம் பண்ண முடியும்? சார் சார் சார், பிஃபோர் யூ டெல் எனி திங், லெட் மீ டெல் யூ அன் எக்ஸாம்பிள். திஸ் டைம் இந்த எக்ஸாம் வி ஹேட் அ க்வெஸ்சன், ட்ரா த டயக்ராம் ஆஃப் த ஹார்ட். அண்ட் அவன் என்ன வரைஞ்சி வச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட்ன்னு சொல்லிட்டு இப்படி வரைஞ்சி வச்சிருக்கான் அவன். ஹார்ட் எப்படி வரையணும்னு தெரியலன்னா மேம் கிட்ட கேள, அதுவும் தெரியலன்னா டெக்ஸ்ட் புக்கில் பாரு, அதுல இருந்து என்ன புரியலன்னா யூடியூப்ல தேடி அவங்களும் டியூட்டோரியல் மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆ இவ்வளோ வந்துச்சிருக்கான் வாட்ச் மாதிரி. மேம் நீங்க எது எனக்கு புரியுது மேம் உங்க கஷ்டம். ஆஸ் ஆஸ் எ டேட் ஒரு அப்பனா எனக்கு புரியுது மேம். நான் வந்து பாத்துக்கிறேன் அவனை. இவ்வளோ கூட ஒரு வியவஸ்தை இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உனக்கு வந்து பாடம் நடத்தி சொல்லி கொடுக்குறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரையும் ஓயாமல் உழைக்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சரை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் மேம். சத்தியமாக ஒவ்வொரு டீச்சரும் எவ்வளோ கஷ்டப்படு கஷ்டப்பட்டு வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் மதிக்காமல் அப்படியே போகிறாங்க. கஷ்டமாக இருக்குது மேம். எனக்கு பார்க்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீட்டில் இருந்தாலும் இப்படி இது வரைஞ்சிருக்காங்க. ஹார்ட்டாக அது ஹார்ட்டு ஹார்ட் அப்படி யாராச்சும் வரைவாங்களா? அறிவில்லை. உள்ள ரெட்டு கலர் ஃபில் பண்ணணும்னு தெரியாது. ரெட்டு கலர் ஃபில் பண்ணிட்டு தான் அம்பு வரையணும்னு தெரியாது. முதலே அம்பு வரைஞ்சா என்ன அர்த்தம் இது? மேமுக்கு ஹார்ட் வலிக்கும்ல. மேம் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஹார்ட் இப்படி வரைஞ்சா வணக்கம். என்னடா இந்த மேம் வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அவ்வளோ சந்தோஷமாக இப்போ இல்லையே, என்னடா சோகமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு வருஷம் பூரா காத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு நாளுக்காக தான். அந்த நாளும் இப்போது உங்கள் கண் முன்னாடியே நாசமாக போச்சு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? எனிவேஸ் வித் நியூ ஹோப்ஸ், நாளைக்கு வந்து ஒரு புது நாளாக இருக்கும். நியூ டே நியூ பிகினிங்ஸ் அப்படின்ற ஹோப்போட லெட்ஸ் மூவ் ஆன். இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் சிம்ப்ளி ஸ்ருதி. பாவம் கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பிடிஎம் மீட்டிங்க்கு யாரை கூட்டிகிட்டு போவீங்கன்னு மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கலாம்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எனக்கு அப்பா தான் சப்போர்ட் பண்ணுறாரு, நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில பசங்க பெரிய அக்கா இல்லை அண்ணா இருந்தாங்கன்னா அடியிலுங்க அவங்களுக்குள்ள. பிடிஎம் மீட்டிங் அன்றைக்கி என்ன நடந்தாலும் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்க பாவம் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் வாட் வி கெட். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎம் மீட்டிங் அப்போ யாரை நீங்க கூட்டிட்டு போவீங்க அப்படின்றத எனக்கு மட்டும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுத்த பிடிஎம் மீட்டிங்க்கு நான் ரெடி ஆகிக்கிறேன், சரிங்களா? ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன். அன்டில் தென் பாய்.